نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنبين إسلامية سهودر سهودر إغلي فرلا دارتي أوريه مريلي كيالوم ينرى தலைப்பிலே தொடர் உரை நிகழ்த்துவதாக இத்தலைப்பை தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பிலே ஆரம்பமாக நாங்கள் பார்க்கவிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு உங்களால் சம்பாதித்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதித்து கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கு நீங்களாக விரும்பி கொடுத்தாலே ஒழிய, யாராவது உங்களிடமிருந்து அதை பறிக்க வந்தால், கொள்ளையடிக்க வந்தால், அவர்களோடு உங்களுடைய பொருளாதாரத்தை காத்து கொள்வதற்காக வேண்டி சண்டையிடுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு பொருளாதார விஷயத்தில் மார்க்கம் எங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கிறது. அப்போ இன்றைய தினம் மார்க்கம் எந்த அடிப்படையில் பொருளாதாரத்தை பொருளீட்டுமாறும் அந்த கஷ்டப்பட்டு பொருளீட்டி அந்த பொருளாதாரத்தை தற்காத்து கொள்வதற்கு ஊக்குவிக்கிறது என்பதை நாங்கள் ஆரம்பமாக பார்ப்போம். ஆரம்பமாக இந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமான சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவதாக இருந்தால், எங்களுக்கு ஜக்காத் என்ற ஒரு கடமை இருக்கிறது. அந்த ஜக்காத் என்ற கடமையே எங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் அதிகம் அதிகம் பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஜக்காத் வாங்கிறதுக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஹக்கை கொடுத்து விடுங்கள். இந்த ரெண்டு மெசேஜையுமே இஸ்லாம் எங்களுக்கு வைக்கிது. ஒருத்தருக்கு கொடுங்கன்னு சொன்னால் முதலாவது அவர்கிட்ட இருக்கணுமா இல்லையா? ஜக்காத் கொடுக்கறதுக்கு, ஹஜ்ஜி செய்கிறதுக்கு அந்த வசதி அவருக்கு இருக்கணும். இருந்தால் தானே அந்த ரெண்டும் அவருக்கு கடமையாகும். அந்த அடிப்படையில் இந்த ரெண்டையும் மார்க்கம் கடமையாக்கி இருப்பதிலேயே விளங்குகிறது, பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டிக்கொள்ளுங்கள் என்ற அந்த ஊக்குவிப்பை மார்க்கம் செய்கிறது என்பதாக. அதே போல சில குற்றங்கள் இருக்கிறது, அந்த குற்றங்களுக்கு சில பரிகாரங்கள் இருக்கின்றன. அந்த பரிகாரங்களில் முதன்மையான பரிகாரமாக பொருளாதாரத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. நீ இந்த குற்றத்தை செய்தால் 10 ஏழைக்கு உணவளி, 10 ஏழைக்கு ஆடை வாங்கி கொடு, அல்லது வந்து இந்த மாதிரியான பொருளாதாரத்தை முறையில் நீ அதை செலவழித்து உன்னுடைய குற்றத்துக்கான பரிகாரமாக ஆக்கிக்கொள் என்று சொல்லி மார்க்க சொல்வதின் காரணமாக அதை சிந்திச்சு பார்த்தாலே எந்த அளவுக்கு மார்க்கம் இந்த பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க. ஒருத்தர் குற்றம் செஞ்சால் அவருக்கு கொடுக்கக்கூடிய சவுக்கடி, அல்லது வேறு விதமான கல்லெறிந்து கொள்ளுதல், அல்லது வந்து களத்தை வெட்டுதல், இந்த மாதிரியான தண்டனைகளே போதும். ஆனால் அதை மாத்திரம் இஸ்லாம் வைக்காமல் ஒரு சில விஷயங்களுக்கு என்ன செய்யுது, பொருளாதாரத்தில் நீ வசதிப்பட்டவன் தானே, உன்னுடைய பொருளாதாரத்தை இன்னின்ன முறையில் நீ வந்து கொடுத்து உன்னுடைய குற்றத்துக்கு பரிகாரமாக ஆக்கிக்கொள் என்று சொல்லி மார்க்கம் சொல்வதின் ஊடாக பொருளாதாரத்தை மார்க்கம் எங்களுக்கு ஊக்குவிக்கிறது. அதே மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் ரோட்டில் போகிறோம், அல்லது வீட்டிலேயே இருக்கிறோம், எங்களுடைய சொத்தை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி வீட்டில் புகுறோம், அல்லது ரோட்டில் போகும்பொழுது மலைஞ்சி நின்று எங்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்க வரோம், இந்த டைமில் மார்க்கம் என்ன சொல்லுது, சாதாரண பொருளாதாரம் தானே, உன்னுடைய உயிரை காப்பாற்றி கொடுறதுக்காக வேண்டி அதை கொடுத்துட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுதா, அல்லது வந்து உன்னுடைய பொருளாதாரத்தை லேசியில் கொடுக்காதே அவனுக்கு, நீ செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுதா, உன்னுடைய உயிரை பணையம் வைத்தாவது உன்னுடைய பொருளாதாரத்தை நீ பாதுகாத்துக்கொள் என்று தான் மார்க்கம் சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு வந்து மார்க்கம் என்ன செய்யுது, இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் விதத்திலும் அதை காப்பாற்றி கொள்ளும் விதத்திலும் ஊக்குவிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ இன்றைக்கு முழுக்க வந்து ஊக்குவிக்கும் தலைப்பு தான் நான் பேச போகிறேன். நாளைக்கு வந்து எச்சரிக்கை, பொருளாதாரத்தை பற்றி சில எச்சரிக்கைகள் விடுக்குது, அதை நாங்கள் ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ தான் பொருளாதாரம் என்ற ஒன்று
ஊக்குவிக்கவும் படுகிறது, எச்சரிக்கவும் படுதுன்னு சொன்னால் அதை எப்படி வந்து கையாள்றது? அந்த சைடுக்கும் போகாமல் இந்த சைடுக்கும் போகாமல் சென்டரில் இருந்து கொண்டு அதை மெயின்டைன் பண்ணணும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்பதையும் மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது. சரியாக மெயின்டைன் பண்ணால் சொர்க்கத்துக்கு போயிடும், கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் நரகத்துக்கு போயிடும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான மைண்ட் செட்டை எப்படி அமைச்சுக்கொள்ளணும் என்று மார்க்கம் சொல்லுது. ஆகையினால இன்றைக்கு வந்து ஊக்குவிக்கும் விதமான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அல் குர்ஆனில் சூரா ஜும்மா என்று சொல்லி ஒரு சூரா இருக்கிறது. அதில் வந்து ஜும்மாவுக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, விரைஞ்சி போங்க, அல்லாவை திக்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழுக முடிஞ்சோடனே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, தொழுகை முடிந்து விட்டால் பூமியிலே பறந்து ஓடி திரிந்து, வபுதகூ மின் ஃபத்லில்லா, அல்லாஹு தஆலாவுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறேன், ஜும்மா முடிஞ்ச உடனே வெட்டித்தனமாக உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசாமல் ஓடி போய் எங்கெல்லாம் எந்த வழியிலெல்லாம் ஹலாலான முறையில் என்னுடைய பொருளாதாரத்தை உன்னால் சம்பாதித்து கொள்ள முடியுமோ நீ அதை சம்பாதிச்சுக்கோ என்று சொல்லி அல்லாஹு தஆலாவே ஊக்குவிக்கிறான். ஒரு சின்ன தடை என்னது, பேங்க் சொன்னோடனே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பேங்க் சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அதையும் ஒரு சின்னதாக தொட்டு காட்டுறேன், என்னன்னா சில்லறை கடை வச்சுருப்பாங்க, ஆம்புலையில்தானே ஜும்மாக்கு வரணும், வைஃபை வச்சுட்டு வந்துடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆண்களே நீங்கள் பொருளாதாரம் செய்யாதீங்கன்னு சொல்கிறானா, வதருள் பையான்னு சொல்லி பொருளாதாரத்தை விட்டுவிடுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி பொதுவாக சொல்கிறானா? வியாபாரம் அந்த நேரத்தில் செய்வது தடை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த சின்ன நேரம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் வியாபாரம் செய்யக்கூடாது. அந்த நேரத்திலே பொருள் ஈட்டுவது ஹராம். அப்ப அந்த சின்ன நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கிட்டு ஜும்மா முடிஞ்ச ஒரு அரை அவர் 40 நிமிஷம் 45 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஓடி போயிட்டு என்னுடைய அருளை தேடிக்கோ, அதுக்கு பிறகு ஒரு டைமை விதிச்சு இருக்கிறானா, இரவுல 10 மணிக்கு பிறகு நீ வியாபாரம் செய்யக்கூடாது, ஓடி போய் தூங்கிறேன் அப்படியெல்லாம் சொன்னானா? இந்த ஜும்மாவுடைய சின்ன டைமை தவிர மற்ற 7 நாட்கள்லையும் எந்த டைம்ல வேணும்னாலும் நீங்க என்ன செய்யலாம், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதையும் செய்யும், செஞ்சுக்கிட்டு எவ்வளோ வேண்டாலும் சம்பாதித்து கொள்ளலாம். இது 62வது சூராவில் 10வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சஹாபி மரண தருவாயில் இருக்கிறார். மரண தருவாயில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தர் அவர். நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்க, அவரை வந்து நோய் விசாரிக்க போகிறாங்க. அவர் என்ன செய்கிறார், யாரும் சொல்லலாம், ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான் எனக்கு இருக்குது, அவருக்கு போகிற இடத்துல வாழ்ந்துக்கிடுவார், பெரிய அளவுக்கு சொத்து செல்வம் எல்லாம் தேவையில்ல, என்னுடைய பொருளாதாரத்தை வந்து நான் தர்மம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டாரு. கடைசியில் சுருக்கி 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 வந்து உன்னுடைய பொருளாதாரத்தை மூணாக பிரித்து 3ல் 1 கொடு, 3ல் 1 கூட அதிகம் தான் அப்படின்ட்டாங்க. கடைசியில் வந்து 3ல் 1 கொடு, 3ல் 1 கூட கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திமதியை சொல்கிறாங்க. என்ன தெரியுமா, இன்னக்கு அந்ததர துரியத்துக்கு அக்னியாக, உன்னுடைய சந்ததிகளை செல்வந்தர்களாக இந்த உலகத்திலே விட்டு செல்வது உனக்கு சிறந்தது. ஹைரும் மின் அன் ததரகும் ஆலத்தன் யதகஃபஃபூன நாஸ, ஏழைகளாக அடுத்தவர்களிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக அவர்களை விட்டு செல்வதை விட, மனநிறைவு பெற்றவர்களாக பணக்காரர்களாக அவர்களை இந்த உலகத்திலே விட்டு செல்வது உனக்கு சிறந்தது என்றார்கள். கொஞ்சத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அதிகமானது உன்னுடைய சந்ததியனுக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நபிகள் நாம் என்ன செய்கிறாங்க, புத்திமதி சொல்கிறாங்க. வேறு வேறு மதங்களாக இருந்தால் என்ன செய்யும், யார் இந்த மதங்களில் மதத்தை போதிக்கிறார்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, உலக விஷயங்களில் பற்றற்றவர்களாக இருங்கன்னுவாங்க. இருந்து அவங்க சொல்லிக்கிட்டே அவங்க பென்ஸ் காரில் போவாங்க. மத குருமார்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்வாங்க, முற்றிலும் துறந்து விட்டோம், உலக ஆசையே இல்லைன்பாங்க. உலக ஆசை இல்லையேன்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்வாங்க, பென்ஸ்கார்லையும் அதுலேயும் இதுலேயும் 72 வகையான சாப்பாடுகளும் விதவிதமான ஆடைகளும் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. மார்க்கம் என்ன சொல்லுது, எவ்வளவு வேண்டாலும் சம்பாரி, அடுத்தவங்களுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு உன்னுடைய சந்ததிகளை கையேந்தக்கூடியவர்களாக விடாமல் அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டுட்டு போன்னு சொல்லி அருமையான புத்திமதியை அவருடைய அந்த நோயின், அவர் என்ன நினைச்சாரு, அந்த நோயில் அவர் மௌத்தா போயிடுவார்னு நினைச்சாரு, ஆனால் மௌத்தா போகலை. அதுக்கு பிறகு பெரிய ஒரு காலம் வாழ்ந்தார் அவர்.
ஆனா அவர் மௌத்தா போறேன்னு நினைச்சுன்னா இதை கேட்டார் ரசூலுன்னு சொன்னாங்க இல்ல வான அப்படி செய்யாதீங்கன்றாங்க. இது சஹி புகாரில 3939 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல கூட பொருளாதாரத்தை வந்து எப்படி ஊக்குவிக்குதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் மௌத்தா போறதானே, அது பொம்பளை புள்ள தானே, வேற இடத்துல போய் வாழ்ந்துக்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு போன்னு சொல்லி ரசூல்லா என்ன செய்யல, சொல்லல. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட பிரத்யேகமாக பொருளாதாரத்தை கேட்டிக்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் நேர்வழியை கேட்கிறேன், வத்துகா இரையச்சத்தை கேட்கிறேன், வல் அஃபாஃப சுயமரியாதையை கேட்கிறேன், வல் கினா உன்னுடைய பொருளாதாரத்தை கேட்கிறேன். எனக்கு உன்னுடைய செல்வத்தை தான், ஆரம்பத்தில் பணக்காரராக தான் இருந்தாங்க, மதீனாக்கு வந்து ஹிஜ்ரத் வரும் வரைக்கும் நபிகள் நாயகம் செல்வந்தர் தான். ஹிஜ்ரத் வரும் பொழுதுதான் அதிகமான சொத்துக்களை அப்படியே விட்டுட்டு வந்தாங்க, ஏழுமான ஒன்று ரெண்டு ஆபரணங்களை எடுத்துட்டு வந்தாங்க. கொண்டு வந்த ஒன்று ரெண்டு ஆபரணங்களை வச்சு தான் அந்த மஸ்ஜிது நபவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஸ்ஜிது நபவி வந்து கட்டப்படுறதுக்கு அந்த நிலத்தை அதை வச்சு தான் ரசூலை வாங்கினாங்க. அவருடைய அந்த ஆபரணங்களை விற்று யார் அந்த நிலத்துக்கு சொந்தக்காராரோ அவருக்கு அதை கொடுத்துட்டு அந்த நிலத்தை வாங்கி அந்த நிலத்துல தான் மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டது. அப்ப கடைசி கடைசி காலங்களில் நபிகள் என்ன செஞ்சாங்க, ஏழையிலையும் பரம ஏழை, அவங்களுக்கு வந்து ஜக்காத்து சதக்கா அதெல்லாம் ஹராம், அவருக்கும் அவருடைய பரம்பரைக்கும் ஹராம். கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி இந்த துவாவையும் கேட்டாங்க, யாரெல்லாம் எனக்கு செல்வத்தை தான் கேட்டாங்க, ஆனா அல்லாஹ் கொடுக்கல. தப்பான உண்டாக இருந்தா நபிகள் நாயகம் கேட்டிருப்பாங்களா, கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னா அது நீங்களும் கேளுங்க என்று சொல்லி எங்களுக்கும் சொல்லி தரதுதான். அப்ப பொருளாதாரத்தை அல்லாஹ்கிட்ட என்ன செய்யலாம், தாராளமாக எங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு தான் கேட்கணும், நம்ம எங்கட அந்தஸ்துக்கு கேட்கப்படா. அல்லாஹ்கிட்ட கேட்கும் பொழுது யாரெல்லாம் உலகத்திலே நம்பர் ஒன் கோடீஸ்வரன் ஆக்கு அப்படி கேட்கணும். அல்லாஹ் கேளாதாது, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவனுடைய ஆற்றலை விளங்கி அப்படி கேட்கணும். விளங்குதா, ஏன் தகுதிக்கு வந்து எவ்வளவு 5000 10000 அப்படி கேட்கப்படா. அல்லாஹ்கிட்ட அவனுடைய தகுதியை நினைச்சு நாங்க என்ன செய்யணும், அதிகமாக அவனிடம் கேட்கணும். அவன் தந்தால் என்ன செய்யலாம், வாங்கிக் கொள்ளலாம். அல்ல இதற்கு பகரமாக வேற ஏதாவது சிறந்த உண்டு அல்லாஹ் தாலா என்ன செய்வான், தரக்கூடும். சஹி முஸ்லீம்ல 5265 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நபிகள் நாயகம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அம்மா இருக்கிறாங்களே உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்ன செய்யறாங்க, 10 வயசு தான் ஆகுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கூட்டிட்டு வராங்க, யார் ரசூலுல்லாஹ் இதோ என்னுடைய மகன், உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டி இவரை பயன்படுத்திக்கிறங்க அப்படின்ட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் சரின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. அந்த நபிகள் நாயகம் மௌத்தா போகும் வரைக்கும் அதிகமான ஊழியங்களை வந்து இவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. அதே மாதிரி சொல்றாங்க, என்னுடைய இந்த மகனுக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க. அந்த டைம்லயே சொல்றாங்க, என்னுடைய இந்த பிள்ளைக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு கேட்டோடனே நபிகள் நாயகம் துவா கேட்கிறாங்க, அல்லாஹ் மர்சுக்கு மாலம் வளதா, யாரெல்லாம் இந்த அனசுக்கு அனசை மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக ஆக்கு, அவருக்கு பொருளாதார செல்வம் மட்டும் இல்லை பிள்ளை செல்வத்தையும் கொடு, அதிகமான பொருளையும் கொடு, அதிகமான பிள்ளைகளையும் கொடு, வபாரிக் லஹு ஃபீஹி, அது ரெண்டுலேயுமே அவருக்கு என்ன செய், பரக்கத் செய் என்று சொல்லி அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. இதை பிற்காலத்தில் அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபைன்னி லமின் அக்சரில் அன்சாரி மாலா, இன்றைய தினம் அன்சாரிகள்லேயே மிகப்பெரிய செல்வந்தன் நான் தான் அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு 10 வயசுல ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்லும் பொழுது எத்தனை வயசு இருக்கும், நபிகள் அவங்க எல்லாம் மிகப்பெரிய தள்ளாத வயசு வரைக்கும் இருந்து வாழ்ந்துட்டு மௌத்தா போனவங்க அனஸ் ரலியல்லாஹு. அப்ப சொல்றாங்க, இன்றைக்கு அன்சாரிகள்லயே மிகப்பெரிய செல்வந்தன் நான் தான், அதிகமான பிள்ளை குட்டிகள் எனக்கு தான் இருக்குது, ரெண்டையுமே அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிட்டான், ரெண்டையும் அனஸ் ரலியல்லாஹு கொடுத்தான், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அப்போ பொருளாதாரம் கெட்டது என்று இருந்தால் நபிகள் நாயகம் கேட்டிருப்பாங்களா, அப்ப தாராளமா என்ன செய்யலாம், பொருளாதாரத்தை கேட்கலாம், அதுல வந்து எந்த ஒரு தடையும் வச்சுக்கொள்ள கூடாது, எந்த ஒரு கூச்சமும் யார்கிட்ட கேட்கணும், அடுத்தவன்கிட்ட கேட்கறதுக்கு தான் யோசிக்கணும், சுயமரியாதை பார்க்கணும். படைச்ச ரப்புல் ஆலமீன் கிட்ட நாம் பலகீனமானவன் யா அல்லா, உன்னாலதான் என்ன பொருளாதாரம் தந்து என்ன பணக்காரனாக்க முடியும், அடிமையாக இருந்து கொண்டு உன்னை எஜமானாக நம்பி கேட்கிறேன் தா, எனக்கு உரிமையோட கேட்கணும் அல்லாஹ் கிட்ட, அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில 1982 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இந்த ஹதீஸை பாருங்க, இந்த ஹதீஸை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தை வந்து எந்த அளவுக்கு ஊக்குவிக்குதுன்றது விளங்கும். இந்த பொறாமை இருக்கு பாத்தீங்களா, இஸ்லாத்துல வந்து பொறாமை கூடாது,
நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், பொறாம வந்து நெருப்பு எப்படி வந்து வெறுகை விறகை வந்து முழுமையாக பத்தி சாம்பலாக்கி விடுதோ அதே மாதிரி பொறாம வந்து உங்களுடைய நன்மைகளை அப்படி அழிச்சிரும், அடியோட இல்லாமலாக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பொறாம வந்து அந்த அளவுக்கு மோசம். ஆனா ரெண்டே ரெண்டு விஷயத்துல நீங்க பொறாம பண்ணுங்க, அது பொறாம இல்லைண்டா. பார்த்தா பொறாம மாதிரி தான் இருக்கும், ஆனா அது பொறாம இல்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரெண்டே ரெண்டு விஷயங்களை தவிர மற்ற எந்த விஷயத்துக்கும் பொறாமப்படக்கூடாது. ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் வசல்லத்துஹு அலா ஹலகத்திஹி ஃபில் ஹக்கி. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறான், மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, யாரெல்லாம் கஷ்டப்படுறா யாருக்கெல்லாம் பொருளாதாரம் தேவைன்னு சொல்லி தேடி 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 இல்லாதவங்களுக்கெல்லாம் செலவழிக்கிறாரு. இது ஒரு மனுஷன் பார்க்குறான், பார்த்து இந்த மனுஷனை மாதிரியே நானும் செய்யணும் என்று சொல்லிட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கிட்டு போயிட்டு ஏழை எளியோருக்கெல்லாம் கொடுக்குறான். அவன் செய்யறத பார்த்து பொறாமப்பட்டு இவரை மாதிரி நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இறங்கி என்ன செய்யறான், அவன் பத்து பேருக்கு உதவி செய்யறான். இது பார்க்கறதுக்கு பொறாம மாதிரி தான் இருக்குது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இது பொறாம இல்லை, இதுல எவ்வளவு வேணுனாலும் பொறாமப்படலாம். அவன் மட்டுமா கொடுப்பான், அல்லாஹ் எனக்கும் தந்திருக்கிறான் பொருளாதாரத்தை, இங்கே என் சைட்லயும் இருக்கிறாங்க நிறைய பேர் கஷ்டவாளிகள், நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த நீ அது கரெக்டா அறியணும். நம்ம இது உதவி செய்யறது அல்லாவிடம் கூதி கூலி எதிர்பார்த்து தான், அந்த நீயது கரெக்டா வச்சுக்கிட்டு அவருக்கு மட்டுமா ஏலும், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் நானும் ஹெல்ப் பண்றேடா அப்படின்னு சொல்லி இறங்கினா அது பொறாம இல்லைண்டான். ரெண்டாவது தான் வந்து ஒரு மனிதனுக்கு மார்க்க கல்வி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், அவர் மார்க்க கல்வியை போதிக்கிறாரு. ஒரு மனிதர் பார்க்கிறாரு, இவருக்கு ஏலும்டா எனக்கு ஏலாது, நானும் மார்க்க கல்வியை கற்று அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொத்தி சொல்லி ஒரு ஒருத்தர் என்ன செய்யறாரு, களத்துல இறங்கி படிச்சு மார்க்கத்தை எத்தி வைக்கிறாரு. இதுவும் பொறாம மாதிரி இருந்தாலும் பொறாம இல்லை. இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு பொறாம மாதிரி இருந்தாலும் பொறாம இல்லை, இந்த ரெண்டையும் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்னார்கள். இது சஹீஹ் புகாரியில 73வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ பார்த்தீங்களா பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறது. பார்த்தீங்களா ஒரு மனுஷன் கொடுக்கறத பார்த்துட்டு அவனை மாதிரியே நானும் கொடுக்கணுன்ற அந்த மனசை உண்டாக்கிக்க, அதே மாதிரி நீயும் கொடு. பொருளாதாரத்தை கேட்குற மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னால் சம்பாதிக்கணுமா இல்லையா? இப்போ இன்றைக்கு வந்து எனக்கு 1 லட்சம் ரூபா உதாரணத்துக்கு இருக்கின்னு வைப்போம், இந்த 1 லட்சம் ரூபாவில் ஒரு 50,000 ரூபா நான் கொடுக்குறேன்னு வைப்போம், நாளைக்கு நான் கொடுக்கணுமே அடுத்த நாளும் கொடுக்கணுமேனு நான் நினைப்பேனா இல்லையா? அப்போ நான் என்ன செய்வேன், இங்கால கொடுக்க கொடுக்க அங்கால சேர்க்கறதுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ இதில் வந்து சம்பாத்தியமும் வருது, அடுத்தவங்களுக்கு கொடுக்குற விஷயமும் வருது. இது ரெண்டுலேயே பொறாமை இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பொருளாதாரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரொம்ப ஆர்வமூட்டும் விதமான ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்ன, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலாவுடைய அருஷுடைய நிழலை தவிர வேற எந்துமே நிழல் இருக்காது. வேற எந்த இடத்துலையுமே மஹ்ஷர்ல அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே மாத்திரம்தான் நிழல் இருக்கும், வேற எந்த இடத்துலையும் நிழல் இருக்காதுங்க. அல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னாங்க, நிழலே இல்லாத அந்த நாளில் 7 சாராருக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அரிசுடைய நிழலை கொடுப்பான். அந்த 7 சாரார்ல உத்தர யாரு தெரியுமா, வரஜுலுன் தசத்தக, ஒரு மனிதன் சதகா செய்யறான், தான தர்மங்கள் செய்யறான். எப்படி செய்யறான் தெரியுமா, அஹ்வா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அவனுடைய வலக்கரம் கொடுப்பதை இடக்கரம் அறியாத அளவுக்கு ரகசியமாக கொடுக்குறான். வழக்கம் எப்படின்னா, யாரு நான் கொடுக்குறேன், என்னிடம் இருந்து யாரு அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு தெரியாது, நான் தான் அவனுக்கு இந்த பொருளாதாரத்தை கொடுத்தேன்னு சொல்லி ரகசியமா ரகசியமான முறையில் எடுக்கிறவனுக்கு விளங்குதில்ல, அவனுக்கு எங்கால வருதுன்னு யாரு கொடுக்குறான்னு தெரியல, நான் ரகசியமா கொடுக்குறேன். இந்த மாதிரி அவனுடைய பேரை வெளிப்படுத்தாம ரகசியமான முறையில் யார் வந்து தான தர்மங்கள் செய்தார்களோ அவருக்கும் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அரிஷுடைய நிழல்ல நிழல் கொடுப்பதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதுக்காக வேண்டி வெளிப்படையா கொடுத்தா தப்பான தப்பு கிடையாது, வெளிப்படையாவும் தாராளமா கொடுக்கலாம், ஆனா வெளிப்படையா கொடுக்கறதுக்கு அரிஷுடைய நிழல் இல்லை. அரிஷுடைய நிழல் எதுக்குதான் இருக்குது, கொடுக்கறது ரகசியமாக கொடுக்கறது, யாரு கொடுக்குறான்னு எடுக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சாராருக்கு அரிஷுடைய நிழல் கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பொருளாதாரம் உள்ளவங்க என்ன செய்யணும்,
தனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இன்னும் இன்னும் கொடுக்கறதுக்காக வேண்டி சம்பாதிக்கணும் என்ற அந்த ஆசையும் ஆர்வமும் வரும். அதே போல நாளைக்கு மறுமையில அரிசுடைய நிழலுக்குள்ள நானும் போகணும் என்ற ஆசையும் ஆர்வத்தையும் ஊக்குவிக்கும் விதமான ஒரு சொல்லாக ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சஹீஹுல் புகாரியில 660வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கடைசியாக இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். நாளைய மறுமையில தான தர்மங்கள் செய்தாங்க பாத்தீங்களா, இந்த தான தர்மங்கள் செய்தவர்களை ஒரு ஹதீஸ சொல்லி நபிகள் நாயகம் வந்து உங்களுக்கு மறுமையில இந்த மாதிரியான ஒரு கண்ணியமும் இந்த மாதிரியான பரிசும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? மன் அன்ஃபக ஜௌஜைனி ஃபீ சபீலில்லா, யாரு இரண்டு ஒரு ஜோடியை அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே தர்மம் செய்கிறாரோ, ஜோடின்னு தான் ரசூலா சொன்னாங்க. அது எந்த மாதிரியான ஜோடியாக வேணாலும் இருக்கலாம், எதெல்லாம் ஜோடியாக இருக்கிறதோ ஒரு ஜோடியை வந்து அல்லாஹு தஆலாவுடைய என்னது அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி தர்மம் செய்யறது, நட்பணியில் செலவழிக்கிறது. இப்படி செய்தால் நூதியமின் அபுவாபில் ஜன்னா யா அபுதல்லாஹி ஹாதா கயிர், சொர்க்கத்தினுடைய வாசல்ல இருந்துகிட்டு ஒரு மலக்கு சொல்லுவாராம், அல்லாவின் அடியாரே மிகச்சிறந்த ஒரு அமலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எப்ப? நாளை மறுமையில சொர்க்கத்துடைய வாசல்ல இருந்துகிட்டு சொல்லுவாரு, இரண்டு ஜோடி அல்லாஹு தஆலாவுடைய பாதையில நீங்க தர்மம் செஞ்சீங்க தானே, மிகச்சிறந்த ஒரு அமலை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும் பொழுதுங்க சுத்தி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. அதுதான் கண்ணியம், விளங்குதா? சும்மா சொல்றாங்கன்னா என்னன்னு நினைச்சிடக்கூடாது. அங்கினைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கடைசி மனுஷன் வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் அன்னைக்கு நிற்பாங்க. மலக்குமார் உண்ட சொல்றாங்கண்டா அல்லாஹ் சொல்லித்தான் சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய வாசல்ல இருந்து கொண்டு அல்லாஹ்வின் அடியாரே நீங்க இப்படி ஒரு ஜோடியை கொடுத்தீங்க பாத்தீங்களா, மிக சிறந்த ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவரை புகழ போல கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. அந்த மனிதனுக்கு ஒரு கண்ணியம். அதே மாதிரி அவர் சொர்க்கவாதின்றதும் கன்ஃபார்ம், ரெண்டும் தானே, கண்ணியமும் அவருக்கு கிடைக்குது, சொர்க்கவாதின்றது கன்ஃபார்மும் ஆகுது. அதே மாதிரி வமன்கான மின் அகலி சதகத்தி, யாரெல்லாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்லேயே அதிகம் அதிகம் தர்மம் செய்திருப்பார், அதிகம் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவராக இருந்திருந்தால் துழியமின் பாபி சதகா, சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்குதுங்க, எட்டு வாசலுக்கும் ஒவ்வொரு பேரை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இது சதகாக்குரிய வாசல், இது தொழுகைக்குரிய வாசல், இது ரெய்யான் நோன்பு பிடிச்சவர்களுக்குரிய வாசல் அப்படின்னு சொல்லி எட்டு வாசலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதிகமாக தொழுகையில ஈடுபட்டவங்களுக்கு தொழுகை என்ற வாசல்ல இருந்து அழைப்பாங்க, தொழுகையாளிகளே இந்த இதன் ஊடாக நீங்க உள்ளுக்கு போங்க, நோம்பாளிகளே ரெய்யான் என்னும் வாசல் வழியாக நீங்க உள்ளுக்கு போங்க. எல்லாத்துக்கும் எல்லா வாசலாலையும் போக இயலாது, ஒரு சில ஆக்களுக்கு தான் எட்டு வாசல்ல விரும்பின வாசலுக்குள்ளால போங்கன்னு அல்லாஹ் தஆலா அந்த சான்ஸை கொடுப்பான். சொர்க்கம் போறதாக இருந்தாலும் ஒரு சொர்க்கத்துக்குள்ளதான் போறோம், அதுல ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். நீங்க சொர்க்கவாதியாக இருந்தாலும் இதா இருக்கு பாருங்க, இந்த வாசலாலதான் நீங்க போகணும், மற்ற ஏழு வாசலும் கடை. ஒரு சில ஆக்களுக்கு தான் எட்டு வாசல் கதவையும் திறந்து எந்த வாசலால போக விரும்புறீங்களோ போங்க வாப்பாண்டு வாழலாம், அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை கொடுப்பான். இந்த தர்மம் செய்தார்கள் பாத்தீங்களா, அவங்கள சதக்கா என்ற வாசல் வழியில மலக்குமார்கள் நின்றுக்கிட்டு கூப்பிடுவாங்க, வாங்க தர்மங்கள் செய்த தனவான்களே இதோ இந்த வாசல் வழியாக நீங்க சொர்க்கத்துக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் கூப்பிடுவார்கள். அப்போ அந்த இது கொடுக்கறதுக்கு வந்து முதலாவது பொருளாதாரம் தேவையா இல்லையா, அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கணுமா இல்லையா? அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் வந்து பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறது. ஒரு மனுஷன் இதை பார்க்கும் பொழுது நானும் அடுத்த மனுஷனுக்கு கொடுக்கணும், கொடுக்கறதாக இருந்தா நான் பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும். அப்போ பொருளாதாரத்தை அதிகம் அதிகம் சம்பாதிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி கொடுக்கறதுக்கும் இந்த ஹதீஸ் தூண்டுகிறது. இது சஹீஹுல் புகாரியில 1897வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கடைசியாக நான் சொன்னேன் பாத்தீங்களா, எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் எடுத்துட்டு போறோம், ஒத்தன் வந்து வழிபறிக்க வாராம், இப்ப என்ன செய்யறது, ஆயுதத்தை வச்சுட்டு நிற்கிறான். இன்னைக்கு நாங்கள் நீங்க பார்ப்பீங்க சில நேரங்களில் நியூஸ்ல எல்லாம் அல்லது யூடியூப்ல பார்ப்பீங்க, ரோட்டில் சும்மா நின்றுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வாகனம் வந்து நிற்கிது, துப்பாக்கியை காட்டுறான், களத்தில் கையில் கை எல்லாத்தையும் கலட்டிக்கிட்டு போகிறான். இந்த மாதிரி லேசாக கொள்ளையடிச்சிருக்கிறான். முதல் வந்து வெளிநாடுகளில் தான் இருந்தது, அதே ஸ்டைலில் இப்போ ஸ்ரீலங்காலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி மோட்டர் பைக்கில் வந்து பெண்கள் அப்படி நின்று கொண்டிருக்க போல செயினை பிடிச்சி இழுக்கிறான். சில செயின் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வைங்க, அந்த பொம்புலையும் சேர்த்து இழுப்பட்டு கொண்டு போகிறான் ரோட்டில்.
சுத்திரிக்க அப்படி பார்த்துட்டு இருக்கிறான். படத்துல ஒரு ஷோ பார்ப்போமே, ஒரு படத்துல ஒரு காட்சி போவோம் இல்லையா, அதே மாதிரி சுத்திரிக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறான். என்னமோ ஒரு ஷூட்டிங் நடக்குது போலன்னு போய் அந்த 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 பொம்பளைக்காக வேண்டி சண்டை பிடிச்சி ஃபைட் பண்ணி காப்பாத்துறதுக்கு பதிலாக பார்த்துட்டு இருக்கிறான் பாத்தீங்களா, அது கூட பெரிய ஒரு குற்றம். அப்ப ஒரு மனிதர் வராரு ரசூலா கிட்ட வந்து, யார சொல்லலாம், நான் போறேன், ஒரு மனுஷன் வந்து என்னுடைய சொத்தை கொள்ளையடிக்க வரான், நான் என்ன செய்யன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபலா துஅதீஹி மாலக, உன்னுடைய பொருளாதாரத்தை உன் சல்லியை கொடுக்காதே அவனுக்கு. திருட வாரானா கொள்ளையடிக்க வாரானா நீயே கொடுக்குற, உன் காசு தானே, கொடுக்காதே அப்படின்ட்டாங்க. அர ஐத்தையும் காத்தலனி அப்படின்னு சொன்ன அவன் சண்டைக்கு வந்தாண்டா, வாரான் பறிக்க வாரான், நான் கொடுக்கல சண்டைக்கு வாரான், காத்தில்கு ரசூல சொல்றான் நீ போடா, அவன் அடிச்ச நீ அடி அவனுக்கு, சண்டைக்கு போ அவனோட அப்படின்றாங்க. அர ஐத்தையும் காத்தலனி, அப்படி சண்டைக்கு போய் அவனே கொண்டுட்டாண்டா அப்படின்னு உடனே நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அந்த ஷஹீதுன், நீ அப்ப ஷஹீதப்பா, டிரெக்டா சொர்க்கம், உன்னுடைய சொத்தை காப்பாத்தும் விடயத்துல சண்டைக்கு போய் அவன் உனைய கொண்டுட்டாண்ட, நீ ஷஹீது, நீ உயிர் தியாகி, நேரடி சொர்க்கம் அப்படின்ட்டாங்க. அப்ப சஹாபிக்கு இன்னொரு டவுட், நான் அவனை கொண்டுட்டேன்டா, ஒருவேளை நான் நரகத்துக்கு போவேனோ என்று அவருக்கு ஒரு டவுட் வருமா இல்லையா. அப்ப அவர் கேட்கிறாரு, அல்ல இந்த உதரே, நான் அவனை கொண்டுட்டேன்டா அப்படின்னு உடனே ஹூ பின்னார், அவன் நரகத்துக்கு போவான், கெட்ட எண்ணத்துல தானே வந்தான், நீ கொல்லப்பட்டா நீ சொர்க்கவாதி, உன்னால் அவன் கொல்லப்பட்ட அவன் நரகவாதி, உனக்கு குற்றம் இல்லை, உன் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ சண்டை போட்ட, சண்டை போட்ட அவன் செத்துட்டான் அவன் நரகம் அப்படின்ட்டாங்க. இது சஹி முஸ்லீம்ல 225வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கடைசியாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மன் குத்தில தூன மாளிகை ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய சொத்தை பாதுகாக்கும் விடயத்தில் போராடி எவன் கொல்லப்படுகிறானோ அவன் உயிர் தியாகி அப்படின்றாங்க. சஹீல் புகாரில 2480வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உயிர் தியாகினா என்ன அர்த்தம், அவர்களுக்கு கபர் வாழ்க்கை கிடையாது. நாங்கள் பொடியை கொண்டு பற்றி வைப்போம், ஆனால் மற்றவர்களுக்கு என்ன, திருப்பி அவர்களுடைய உயிர் கொடுக்கப்படும், கேள்வி கணக்கெல்லாம் இருக்குது, அது தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு. அந்த வாழ்க்கை ஷஹீதுகளுக்கு கிடையாது. ஷஹீதுன்னு சொன்னால் டிரெக்டாக நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, உடலாக போக மாட்டாங்க. அவங்களோட உயிர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பச்சை நிற பறவை வடிவத்தில் அவர்களுடைய உயிரை போற்றுவான், உயிர் வந்து அவர்களுடைய உயிர், வடிவம் வந்து பச்சை நிற பறவையுடைய வடிவம், போட்ட அந்த பறவை என்ன செய்யும், அந்த சொர்க்கத்தை அப்படியே சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கும். அந்த பறவையினுடைய உதவியோட இவர் என்ன செய்வாரு, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பார். அதே மாதிரி அவர் ரெஸ்ட் எடுக்க நினைச்சால் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே தங்கத்தினால் செய்யப்பட்ட கண்ணாடி கூளைகளை அல்லாஹ்வுத்தால வச்சிருக்கிறான், அதுல வந்து தங்கிக்கிடுவான், திருப்பி போறேன்னு நினைச்சால் சொர்க்கத்துக்கு போய் அந்த இன்பங்களை அனுபவிச்சிருவாங்க. இப்படி ஷஹீதுகள் இருப்பாங்க. அப்ப அந்த அந்தஸ்து கிடைக்கிறது. ஆகையினால பொருளாதாரத்தை மார்க்கம் ஊக்குவிக்கிற மாதிரி அந்த பொருளாதாரத்தை லேசில் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காதே என்று மார்க்கம் சொல்கிறதே, அந்த அடிப்படையில் முடியுமான அளவுக்கு ஹலாலான முறையில் நாங்கள் சம்பாதிக்கணும், அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை வைத்து யாழ்லா மிகப்பெரிய கோடீஸ்வரனா என்ன ஆக்குன்னு சொல்லி கேட்கணும், அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. தொடர்ந்து கேட்டு அல்லாஹ் தாலா தந்தால் அதை நாங்களும் அனுபவித்து எங்களுடைய பிள்ளைகளையும் அனுபவிக்க செய்து அடுத்தவர்களுக்கும் கொடுத்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெற்ற கூட்டங்களில் சேருவோமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.